श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்துல அத்வைத கண்டனம் முடிஞ்சது. அதாவது அத்வைத கண்டனம்ன்றது பின்னாடியே வரப்போறது. ஆனால் இந்த உபயலிங்க பாதத்துல அவதாரிக்க வைக்கிற சமயத்துல இந்த பாதம் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி வரைச்சு முதல் ஸ்லோகத்தினால சித்தோபாயமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்ம வித்தியைகள் எல்லாம் விவாகம் பண்ணச்சு அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு வித்தியைகள்ல கல்யாண குணங்கள் அவைகள் அனுசந்திக்க வேண்டும், அதுக்கோசரம் இந்த உபயலிங்க பாதம் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சமாதானம் சொன்னார். இரண்டாவது சமாதானத்துல அத்வைதிகள் வந்து நிர்குணம் பிரம்மன் சொல்றா, அப்படி சொன்னாக்கா அவருடைய சித்தாந்தத்துல இதெல்லாம் வரவே வராது, அதாவது பிரம்ம வித்யா விபாகமே வராது. மூணாவது பாதமே அர்த்தமாகாத வாழ்க்கை, அன்னைக்குவே அன்னைக்காது அப்படின்னா அதுல சமாதானம். மூணாவது ஸ்லோகம் நேற்று சேர்க்கச்சு இந்த ஆரம்பத்திலிருந்து இது பரியந்தம் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு ஒத்து வராது, அதனால அதாவது ஜிக்னாசத்துவம் வராது, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அவைகள்லாம் வரவே வராது அப்படின்லாம் சொல்லி மூணு ஸ்லோகத்திலும் சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு இப்போ இந்த பாதத்தின இந்த பாதம் உபயலிங்க பாதம் தானே நீ சொல்ற, உபயலிங்க பாதம் சொன்னா என்ன அர்த்தம், எம்பெருமான் ஹேயப்பத்தனைக்கன் கல்யாணிக்கு தானன் இது ரெண்டு தான், உபயலிங்கம் தான் இதான் ஹேயப்பத்தனைகத்துவம் கல்யாணிக்கு தானத்துவம் இந்த ரெண்டு பெருமாளுக்கு இருக்கு அடையாளங்கள் அதானே நீ சொன்ன. இப்ப இதுலதான் எப்ப சண்டை வருது, அவன் என்ன கேட்கிறான் எட்டு அதிகரணங்கள் சொல்றீங்க இல்லையோ அதுல ஜீவனுடைய சொப்னாவஸ்தை கனவு காணறான், அந்த கனவுகளுக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஜீவனுடைய சொப்னாவஸ்தைகளை பத்தி பிரம்மத்துக்கு என்ன வந்தது அது சொல்லவே வேண்டாமே, பரமாத்மாவுடைய கல்யாணங்களை தான் சொல்லணும், ஜீவன் சொப்னம் இப்படி இருந்தா நமக்கு என்ன வந்தது இது ஒரு கேள்வி. அதே மாதிரியாக ஜீவன் வந்து சுஷுப்தி தூங்குறான், தூங்கச்சு அவன் எங்க இருக்கான்னு ஒரு கேள்வி, அதுவும் எதுக்கு அதை கேட்கணும், அதுவும் வேண்டாமே, அதுவும் விரோதம் தானே, இங்க தேவையே இல்லையே அது, அதனால இதுவும் வரவே வராது. அத மாதிரி மூர்ச்சாவஸ்தை இதெல்லாம் ஜீவனுடைய அவஸ்தைகள் தானே இங்க சொல்லப்படுறது, ஜீவனுடைய அவஸ்தைகளை போய் பிரம்மத்தை வந்து கல்யாண குணம்னு சொல்ற சமயத்துல இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது ஏன்னா பிரம்ம வந்து தோஷங்கள் அற்றவன், அதே மாதிரி அவன் கல்யாண குணங்களோட கூடியவன்னு சொல்லணும், அதை சொல்ற சமயத்துல இந்த மாதிரி சொப்னாவஸ்தைகள்லாம் சொல்றது தேவையில்லையே. ஏன்னா வைராகிய பாதத்துல ஜாகர அவஸ்தை முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பத்தி சொல்லிட்டீங்கோ, திரும்ப இந்த பாதத்துல சொப்னாதி வசதிகள்லாம் சொன்னாக்கா அது எப்படி வரும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதனால இந்த பாதத்துல பிரம்மத்தை சொல்றதா ஜீவனை சொல்றதா, பிரம்மத்தை சொல்றதுன்னாக்கா ஜீவனுடைய சொப்னாதி வசதிகள் வரக்கூடாது, சொப்னாதி வசதிகள் ஜீவனுடைய அவஸ்தைகள்லாம் சொல்றதுன்னாக்கா பிரம்மத்தையே சொல்ல வேண்டாமே. அதனால இது எப்படி இது ஏன்னா பிரம்ம சம்பந்தியா தானே நீ சொல்றக்க, அதனால இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணாக்க அதுக்கு பதில் வெறும் ஜீவனுடைய அவஸ்தைய ஒண்டி சொல்றது அப்படின்னு நாங்க சொன்னோம்னு வச்சுக்கோ, அப்ப நீ கேட்கிற கேள்வி சரி அது மாதிரி வரவே வராதுதான், ஜீவனுடைய சொப்னாவஸ்தைய ஒண்டி சொல்றது, ஜீவனுடைய சுஷுப்தி அவஸ்தைய ஒண்டி சொல்றது, மோட்சாவஸ்தைய ஒண்டி சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய விரோதங்கள் வரும், அது வாஸ்தவம். ஆனால் நாங்க அப்படி சொல்லல, எந்த அவஸ்தையா இருந்தாலும் அதுல நிர்வாகன் எம்பெருமான், பகவான் தான் எல்லாத்துல நிர்வாகன், அந்த பரியந்தம் நாங்க சொல்றோம். எந்த அவஸ்தை இருந்தா என்ன பெருமாள் தான் அதுக்கு நிர்வாகன், அவனே நிர்வாகன். திருப்பா பாசுரம் எல்லாம் கேட்டுருப்பீங்கோ, ஆழிவனை கண்ணா அப்படின்னு வரும், அந்த கண்ணான் இருக்குது, கண்ணா ஆழிமணி கண்ணான்னு என்ன அர்த்தம், நிர்வாகம்னு அர்த்தம், ஆழிமணி கண்ணா மழை பெய்யறது, இன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க, மழை பெய்யறதுன்னு அந்த மழை மேக கூட்டங்கள் இருக்கு அந்த பர்ஜன்ய தேவதைக்கு
நிர்வாகன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஆழிமலை கண்ணா பர்ஜன்ய தேவதைகளுக்கு நிர்வாகனே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சர்வ நிர்வாகன் எம்பெருமான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும், நிர்வாகன் நிர்வாகன் அப்படின்னு சொல்லணும். அதனால எல்லா அவஸ்தைகள் அவன் ஜாகிரத அவஸ்தையா இருந்தாலும் சரி அல்லது இந்த அவஸ்தை சொப்னாவஸ்தையோ சுஷுப்த அவஸ்தையோ மூர்ச்சாவஸ்தையோ எந்த அவஸ்தையா இருந்தாலும் அதுல எம்பெருமானே நிர்வாகன். அப்படி சொன்னதுனால எம்பெருமானுடைய கல்யாண குணம் தான் இங்க சொல்லப்படுறது. தனியா உட்கார்ந்து ஜீவனை பத்தி ஒண்டி சொல்லல, இங்க ஜீவனுடைய அவஸ்தையை ஒண்டி சொல்லவே இல்லை. அதனால அதுதான் சொல்லணும் இங்க. சரிதான், அங்க கூடதான் போன பாதத்துல முதல் பாதமானது வைராக்கிய பாதம், வைராக்கிய பாதம் இருக்கு. அந்த வைராக்கிய பாதத்துல என்ன சொல்றோம், ஜாகிரத அவஸ்தையில யார் நிர்வாகன் அப்படின்னு கேள்வி வந்தது. ஜாகிரத அவஸ்தையும் அங்க சொல்றோமோ இல்லையோ, அங்க கூட பிரம்மன் தானே சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படியான அங்கேயே இதெல்லாம் சொல்றக்கலாமே, அங்கேயே அதை சொல்றக்கலாமே. இப்ப இங்க தனியா ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு உத்தம சுவாமி சேர்க்கிற இது வந்து வாஸ்தவம்தான், அங்கேயும் பரமாத்மா தான் நிர்வாகன். ஆனால் ஒண்ணு, அங்க பிரம்ம ஜிக்யாசியம், அங்கேயும் பிரம்மன் தான் ஜிக்யாசியம். இத வந்து நம்ம அந்த 19வது ஸ்லோகம் ஆரம்பத்துல அவதாரியில சிரஷ்டா தேகி சுனிட்டோ நிரவதி மகிமா அபார்த்த அபாஸ்தபாத ஸ்ருதாத்மஹ காத்மாதேருந்திரியாதேருஷித ஜனனகிருது சம்ஸ்கிருதோ தந்திரவாகி அப்படின்னுட்டு 3வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் இந்த 3வது அத்தியாயம் 2வது சொல்லச்ச நிர்தோஷத்வ ரம்யா அப்படின்றார். நிர்தோஷத்துவ ரம்யா அந்த இதுல சம்சாரத்துல தந்திரவாகியா இருக்கான். இவன் இங்கேருந்து அச்சின் போய் விட்டுருவேன். அது மாதிரி நிர்தோஷா, அதே இந்த பாதமோ இவன விஷயமே இங்க, அங்க அப்படி இல்லை. ஜீவன் எம்பெருமானுடைய அதீனமாகவே அவன் கேள்வி வந்துடும், இவன் இங்கேருந்து கிளம்பி நான் போன பாதத்துல என்ன சொல்லிச்சோம், இங்கேருந்து கிளம்புறான் சொர்க்கத்துக்கு போறான், அங்க அனுபவிச்சுட்டு திரும்பினான் ஆகாசமா மாறினா வாயுவா மாறினா தூமமா மாறினா அது மாதிரி மேகமாக அப்புறம் தானியமாக ரேதஸாக கர்ப்பமாக சொல்லிருக்கோம். இப்ப இத மாதிரிலாம் இவன் சுதந்திரமா வருவானோ அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு சுதந்திரம் இல்லை. அங்கேயும் எம்பெருமானால பிரேரிக்கப்பட்டவனாகவே இருந்துருக்கான் வரான் இவன் ஜீவன். ஆனா அங்க சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா, இந்த லோகாந்திரம் போறது திரும்ப வர்றதுலாம் இருக்கு பாருங்க, அது ஜீவனுக்கு இருக்கு, ஜீவனுக்கு இருக்கு. பிரம்ம ஏன் வர போறது, அது பிரம்ம வரவே வராது, அது பிரம்ம வராது. எல்லாமே அங்கேருந்து பிரம்ம வராது, வரும் அந்த விதமையா இருக்கும். அவ்வளவுதான் அங்க பிரதானம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜீவனுடைய கதாகதி தான். இங்கேருந்து போறது அங்க போய் சொர்க்கத்தில் அனுபவிக்கிறது, ஏன்னா அந்த விஷயத்தை முக்கியமா இருந்துச்சுன்னா அங்க வந்து விசாரிச்சோம். அங்க வந்து ஆகாசமா இருப்பான் என்ன அர்த்தம், ஆகாச சரீரியா அப்படின்னு கேட்டு கிடையாது, ஒரு அச்சேதனம் மாதிரி ஒட்டின்னு இருப்பான். அந்த மாதிரிதான் வாயுவிலையும், அந்த மாதிரிதான் தூமத்திலையும், அந்த மாதிரிதான் மேகத்துல மழையில தானியத்துல அதே மாதிரி ரேத்தஸ்ல. கடைசியில ஒரு தாயாரனுடைய கர்ப்பத்துல போய் இவன் குழந்தையா பிறக்கிறான் பாருங்க, அப்ப உள்ள போய் சேர்றானே அப்பதான் இவன் வந்து இது வரான் அப்படின்னு அங்க சொல்றோம். எல்லாம் யாரு என்னக்கா, ஜீவன். அந்த ஜாகிரத அவஸ்தையில ஒரு அச்சேதன பிராயமா மாறி விடுறானே இவன். அப்படிப்பட்டவனை போய் நம்ம என்ன சொல்றது, வைராக்கியம் வரணுமே. அதுக்கோதான் அது சொல்லப்பட்டது அங்க. அதனால அங்க சொன்னது வேற, இங்க சொன்னது வேற. இன்னொன்னு, அங்கேயும் திரும்பி வரான் எதுக்கு வரான், கர்ம பலத்தை அனுபவிக்கிறது போதுதான் வரான், அதையும் அங்க சொல்றோம். அதே மாதிரி கர்மாவை பண்றதுக்கும் வரான் இவன், கர்மாவை பண்றதுக்கும் வரான், கர்மாவை அனுபவிக்கிறதுக்கும் வரான். இதான் சுவாரஸ்யமான பதம் உத்தமசுவாமி சேர்க்கிறார். கர்மாவை அனுபவிக்க வரா, கர்ம பலத்தை அனுபவிக்கணும் ஒன்னும், ரெண்டாவது கர்மாவை பண்ணணும். இங்க வரா அது ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஒரு தப்பு பண்ணினாக்கா இன்னொரு தப்பு பண்ண தோணும், அவன் பண்ண வச்சிடும். அல்லது
ஒரு பொய் சொன்னாக்கா சிங்களமா ஒரு சங்கிலி மாதிரி 10 பொய் சொல்ல முடியா இருக்கும். உண்மையை பேசிருந்தாமே. அதனால அதே மாதிரி ஒழுங்கா இருக்குவோம். நீங்க ஒரு தப்பு கர்மாவை பண்ணாக்கா இன்னொரு தப்பு பண்ண வைப்போம். அதனால இந்த கர்மாவுடைய சக்தியை தான் புண்ணியபாபரூப கர்மாவுடைய சக்தி இதுதான். என்ன சக்தி அப்படின்னா, நாமும் அந்த கர்ம பலன் அனுபவிப்போம். அசஜாத்தியமான கர்மாவை திருப்பி உற்பத்தி பண்ணி விட்டுடும். அந்த மாதிரி கர்மாவை பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதே மாதிரி மூணாவது ஞானத்தை சங்கோஜப்படுத்தினோம். இது வந்து நாவல் பார்க்க வரதாச்சார சுவாமி ஒரு சபையில என்ன கேட்டார். அதுக்கு நான் சொல்லச்ச சமாதானம் சாய்ச்சார் வரதாச்சார சுவாமி. அழகான சமாதானம் சாய்ச்சார். அதனால கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வரான், கர்ம பலத்தை அனுபவிக்கணும். அதே மாதிரி கர்மாவை பண்றதுக்கு ஒருவர் வரான். இந்த ரெண்டு வருது அதுல. ஆனா சுவாதந்திரியமா கிடையாது, சுதந்திரமா கிடையாது. அங்க கூட எம்பெருமானே எம்பெருமானே அந்தந்த கர்ம பலப்பிரதனா இருக்கான். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கர்ம சாபேட்சமான சிருஷ்டி பகவான் நம்மளுடைய கர்மனா வச்சுட்டுதான் லோகத்துல சிருஷ்டி பண்றான். ஏன்னா எனக்கு இந்த உடம்பு பிராமண உடம்பு வந்திருக்கு, ஸ்ரீவைஷ்ணவன் உடம்பு வந்திருக்கு, உங்களை மாதிரி உத்தமமான பாகவதாய் அவரோட என்னை சேர்க்க வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்து நான் அதிகா சொல்றேன்னு நினைச்சுக்கோ. நான் ஏன்னா நான் திருப்பதியில் இருக்கேன், எத்தனையோ பேர் இருக்காளே. இவன் ஏதாவது என்கிட்ட 1999 அழிகிற சார் அவளை முழுக்க நான் படுத்தேன் காஞ்சிபுரம் விசுவத்துல. இதனால் பரியந்தம் ஆண்டவன் மாத்திரம் 2002 சதிச்சார். அதுக்கு முன்னாடி ரங்கநாத போதகிற அழிகிற சார் அவளை வீராபுரம் வெங்கட தீட்சதர் சுவாமி பெரிய பண்டிதர் என்எஸ்ஆர் சுவாமியுடைய சம்பந்தி அம்மாஞ்சி அத்தான் அம்மாஞ்சி கலவா ரெண்டு பேரும். அந்த சுவாமி வந்து எழுதினு வந்தார் ஜிக்னாசாதிகள பிறந்த எழுதினார் 34 ஸ்லோகம் எழுதினார். அதுக்கப்புறம் ஈஸ்வர சங்கல்பம் அவர் உணவு விஷர். அதன் பிறகு ஆண்டவன் வந்து அவன் ஒற்றுமை இருக்கான், அவனை எழுத சொல்லு அப்படின்னு சொல்லி நாட்டியாரி சுவாமி கிட்ட சொல்லி எழுத ஆரம்பிச்சேன். 2002 நடுவுல ஒரு 1.5 வருஷம் விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் ஒரு 7 மாசம் 10 மாசம் விட்டு போயிடுச்சு. இப்ப திருப்பி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா யாருமே என்ன இதை சொல்லுவதில்லைன்னு கேட்டதில்லை. உங்க புண்ணியத்துடன் அதிகம் சார் அவரு திருப்பி போறேன்னு சொல்லிருக்கேன். திருப்பி பார்க்கறேன். இந்த மாதிரி எனக்கு புண்ணிய பலம் இது. இதெல்லாம் கொடுக்கறவன் யார்? சர்வகர்ம பலப்பிரதா. அனைத்து கர்மாவுக்கும் பலப்பிரதனா அவனே தானே இருக்கான் கொடுக்கறது. அதனால சுதந்திரம். நம்ம வந்து கர்மாதீனமா தான் இந்த பிறப்பு. கர்மாதீனமான இந்த பிறப்பு எனக்கு கிடைச்சது அதுலயும் ஒரு பிராமணனாக, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக, தேசிக சம்பிரதாயஸ்தனாக, உங்களோடெல்லாம் சேர்ந்து வேதாந்த விசாரம் பண்ணுபவனாக. 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான் சொல்றது. ஆனால் அது சொல்லச்ச மனதில் ஒரு ஆனந்த பிரவாகம் வருது. கீதா பாஷின் சொல்லிட்டு இருக்கேன், அது சொல்லச்ச ஒரு ஆனந்த பிரவாகம் வருது, மனதில் நிம்மதி வருது. இந்த மாதிரி உனக்கு ஒரு அற்புதமான புண்ணியத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி எம்பெருமான் கர்மாவுக்கு பலன் கொடுக்கிறான், அந்த கர்மாவுக்கு பணத்தை கொடுக்கிறான். அந்த பணத்தை வச்சுட்டுதான் நாம் அனுபவிக்கிறோம். எல்லாம் எம்பெருமான தெய்வம். அதனால ஒரு பிறப்பு கொடுக்கிறதோ, அந்த பிறப்புல நம்ம கர்மா பணத்தை அனுபவிக்கிறதோ, திரும்ப கர்மாவை பண்றதோ. இந்த 40 நிமிடத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா என் சின்ன இதுல போயிட்டு இருக்கு. அந்த 40 நிமிடம் 45 நிமிடம் முடிஞ்சு விட்டுனாக்க வேற எதுலையாவது புத்தி போகும். இந்த பெருமாள்கிட்டயேவா லைக்கி வைக்க முடியும். என்னால நம்மளாம் யோகிகள் இல்லை, சாமானிய மனுஷால் நாமளும். நமக்கும் இந்த புண்ணியபாபரூப கர்மா படுத்துறது ஒரு சம்சார பந்தம் இருக்கு. ஆண்டியாரை விட முடியாது, குழந்தைகளை விட முடியாது, எல்லாம் நமக்கு வேண்டியது. எல்லாத்தையுமே பெருமாள் திருவடியில பாரத்தை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாமே அவனுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. அதுல கூட கர்ம பலனை அனுபவிக்கிறது, கர்மாவை பண்றதுன்னு சொன்னாக்கா அது ஹேயம், அது ஹேயம் தான். வேதாந்தத்தை வாசிக்கிறதுன்றது புண்ணியம்தான். அந்த வேதாந்தத்தை வாசிக்கிச்சு எப்படி இருக்கணும்? அதன்படியா நடக்கணும். பகவானையே நினைச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதுமே பகவத்பரமா சிந்தனை இருக்கணும். நாராயண நாராயணன் சொல்லுங்க. என்ன கேட்டிருக்கா தேவநாதாச்சாரன் கேட்பார், நான் ஏதாவது போன் பண்ணாக்கா ஏதாவது முடிக்கச்சு நாராயண நாராயணன். என்னது உன் பேர் நீ நாராயணன்றிய அப்படின்னு. என் பேர் எது? அவன் பேர் எனக்கு வச்சிருக்கா. தத்துவஞானி இல்லை நானு. ஆனா இது உண்மை. அது வந்து ஆத்மநாமா கீர்த்தனம் பண்ணக்கூடாது.
தன்னுடைய பேரை சொல்லிக்கூடாது அப்படின்வா. நம்ம பேரா நினைச்சாதான் அது தவறு. ஏன்னா காயாயின வாசன உணவேந்திரியர்வா புத்தியாத்மனாவா புரதே சுபாவான் கரோமியத்திய சகலம் பரஸ்மி நாராயணாயே சமர்ப்பியாமி. நாராயணனுக்கே சமர்ப்பிக்கணும்னு சொல்றது. அதனால என்ன சொன்னாலும் நாராயணன் சொல்லுங்கோ. ஹலோ ஹலோ ஏன் பேசணும், நாராயண நாராயணன் சொல்லுங்கோ. அந்த நாராயணன் சொல்லு தான் முக்காவாசி நான் சொல்லிட்டு இருப்பேன். அது கூட எங்க பங்காளத்தில் இருக்க அவர் சொல்லுவார், பேச ஆரம்பிக்கிச்ச நாராயண நாராயணன் சொல்லுவார், பேச முடிக்கிச்ச நாராயண நாராயணன் சொல்லுவார். ஒரு 3 வருஷம் முன்னாடி 2017 இதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஐஷங்கர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், வந்து என்கிட்ட நாராயணா நான் ஃபோன் பண்ணினேன்னாக்கா நாராயண நாராயணன் தான் கூப்பிடுவேன், நாராயண நாராயணன் சொல்லிட்டு தான் பேசுவேன், இப்ப உங்ககிட்டயே பேசுறேன், அதனால நாராயணனே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சார். நான் சொன்னேன் பரம பாக்கியமா இருக்கு, ஐஷங்கர் வாயால் அடையிற நாராயணன் கூட்டம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னதான் சின்ன பிள்ளை, அவருக்கு 66 தனம், எனக்கு 10 வயசு என்னோட பெரியவர், வயசுல பெரியவர், யோகியதையில பெரியவர், ஸ்தானத்துல ரொம்ப 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 பெரியவர். ஏன்னா நரசிம்ம ஆராதனம் சாமான்யமா ஐஷங்கர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், ஏன்னா ஐஷங்கர் தலைப்பேரா சொல்லணும் இந்த விஷயத்த, நல்ல விஷயம் அது. என்ன அப்படின்னாக்கா ஆராதனம் பண்றது ஐஷங்கர், அதாவது பிரசாதம் ஆராத்யன் லட்சுமி நரசிம்மன், ஆராத்யன் லட்சுமி நரசிம்மன் ஆராதகரோ பிரசாதம். ஆனா சுத்தவட்டாளர்கள்லாம் யாரு அப்படின்னா ஹிரண்யகசிபுவினுடைய ஆட்கள் தான், லோகமே அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம பெருமாள் ஆராதனை பண்ணதே பெருமாள் ஒண்ணு நினைங்கோ, சுத்தவட்டார பத்தி கவலைப்படாதீங்கோ, அவன் நம்மளை பார்த்துப்பான், அவன் நம்மளை ரட்சிப்பான். அந்த சிந்தனையில போடுங்கோ, அந்த சிந்தனையில போடணும். அதை விட்டுட்டு நம்ம இது ஐயோ அவன் அயோக்கியம் இருக்கானே அப்படின்லாம் நினைக்க கூடாது. இது தேவநாதன் சமைப்பேனா எனக்கு இப்ப இருக்கிற ஐஷங்கர் என்கிட்ட சமைச்சார். அதனால இந்த ஐஷங்கர் அவன் நாராயணன் குட்டார் அப்ப சொல்லச்ச இதே சொன்னார். அதனால எந்த காரியம் பண்ணாலும் சரி நாராயணபுரமா பண்ணுங்கோ. அப்படி பண்ற சமயத்துல நமக்கு மனசுல எந்த கஷ்டமும் வராது, மனதுல ஒரு நிம்மதி இருக்கும், எல்லாம் பெருமாள் கோசம் தான் நாம் பண்றோம் அப்படின்னு தோணும். நாராயணன் நாராயணன் சொல்ல சொல்லல, எந்த திருமாவளுடைய திருநாமத்தை பிடிக்குமோ அந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க, அதுவும் சொல்லுங்க. திருப்பதியில் இருக்க யாரா இருந்தாலும் சரி ஏடுகொண்டல் வாடா அப்படின்னு தான் சொல்லுவா, கோவிந்தான் தான் சொல்லுவா. அது கேரளாவுக்கு போனா இந்த குருவாயூரப்பான்றான், ஸ்ரீரங்கத்துக்கு போனா ரங்காரங்கான்றான், தேவ பிரமாணம் சொல்றார், அவருக்கு கோபுர தரிசனம் அந்த அந்த இது சொல்லுவாரோ இல்லையோ, தொட்டையாச்சார் ஆர்த்தி, அந்த ஆர்த்த அந்த கற்பூராத்திய சேவிக்கிற ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறது, வரதன் இங்க எழுந்துட இருக்கிறது, அவனுக்கு எல்லாருமே கோவிந்தாவா இருக்கான் பகவானாவே இருக்கான். அந்த சிந்தனையில பண்ணோம்னாக்க நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால இந்த லோகத்துல நம்ம பண்றது கர்ம பலத்தை அனுபவிக்கிறதோ அல்லது கர்மாவை பண்றதோ எல்லாமே நாராயணபுரமா பண்ணுங்கோ. அதனாலதான் சாட்சிய தியாகத்தை சொல்ல வச்சுட்டார் பாஷ்யக்காரர், பெருமாள் சொல்லி கொடுத்து கீதையில அந்த 4வது அத்தியாயத்துல சாத்விக தியாகம் பண்ணு அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். சாத்விக தியாகம் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எந்த கஷ்டமும் வராது, எல்லாம் அவன் பண்ணி வைக்கிறான் நம்மள, அந்த எண்ணம் வேணும். அதனால அந்த முதல் பாதத்துல சொன்னது வைராக்கிய பாதம், அது வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் தான் இங்கேருந்து கிளம்பி திரும்பி தாயாரனுடைய கர்ப்பத்துல வர்ற பரியந்தம் இவனுடைய ஸ்திதிகள் எப்படி எப்படி இருக்கும்னு சொல்றது, அது அத்தனையுமே ஹேயமான ஸ்திதிகள், அந்த ஹேயமான ஸ்திதி நமக்கு வரக்கூடாது. அதனால அந்த பாகத்துல சொல்லப்பட்டது. ஆனால் இங்க என்ன தெரியுமோ, சொப்னம், சொப்னத்துல நம்ம எத்தனையோ அனுபவிக்கிறோம், எத்தனை சொப்னம் வருது நமக்கு, எவ்வளவோ விசித்திரமான சொப்னங்கள், அதை வந்து நமக்கு நாளே சிருஷ்டிக்க முடியாதே. அப்படியானா நம்ம தூங்குற சமயத்துல முன்னாடி நினைச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு நான் இதை மாதிரி இருக்க மாதிரி நான் சொப்னம் வரணும் அப்படின்னா நம்ம நினைச்சு நம்ம படுத்துருந்தோம்னாக்கா நமக்கு வருமா சொப்னம், அது மாதிரி அது வராதே. எதுவுமே அந்த ஸ்லோகம் ஒன்று சொல்லுவார், சுவாமி வந்து உதாரிக்கிறார்,
ஸ்வயன் ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினஹ ஸ்வரக்ஷணே பியசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே. நம்மளே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மண்ணு மிருத்பிண்ட மாதிரி இருக்கும், அச்சேதன பிராயமா தான் இருக்கும். நமக்கு ஞானம் இருக்கு, வாஸ்தவம். பெருமாள் உடம்ப கொடுத்திருக்கார், இந்திரியும் கொடுத்திருக்கார். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்குது? பரதந்திரமா இருக்கும். அவன் எல்லாரும் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கும். எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறதுனால நம்ம சுதந்திரமே கிடையாது, நமக்கு சுதந்திரமே இல்லை. அதனால ஸ்வரக்ஷணமே நமக்கு வராது. நம்மளை ரட்சிக்கிறதே நம்மளால முடியாது. ஸ்வரக்ஷணே அசக்தசிய கோஹேது பரரக்ஷணே. தொத்தியார ரட்சிக்கிறது நமக்கு எப்படி முடியும்? என்ன, அவர் தான் என்னை காப்பாத்தினார், நான் தான் அவனை காப்பாத்தினேன், நான் தான் அவன் இது பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் லோகத்துல. அதுதான் நடக்குமா? எதுவுமே நடக்காது. எல்லாம் நம்ம மிருத்பிண்ட மாதிரி தான் இருக்கோம். பெருமாளை பார்க்கிற சமயத்துல நாம எல்லாருமே அச்சேதன பிராயமா இருக்கோம். இப்படி அச்சேதன பிராயமா நாம இருக்கிற சமயத்துல நமக்கு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல நாம தூங்குறோம், தூங்க போறோம், நல்ல காட நிதிர வந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த தூக்கமானது கொஞ்சம் கலையிறது. தூக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் நடுவுல இருக்கிற தசை தான் இந்த சொப்னாவஸ்தைன்னு சொல்றது. அந்த சொப்னாவஸ்தையில சொப்னாவஸ்தையில நாம வந்து என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்த நம்மளால எப்படி சுட்டிச்சுக்க முடியும்? நம்மளால சுட்டிச்சுக்கவே முடியாது. அதனால இது வந்து பரமாத்ம காரியத்துவம் நிர்விவாதம் அதை சொல்லணும். இது ஏன்னா லோகத்துல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப பாக்குறோம் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்து அது விளையாடுறது, அது விளையாடச்ச அது அதனுடைய பெருமாள் சிருஷ்டிக்கிறார். குழந்தை பிறந்துருத்தோ பிறந்த உடனே அது அழறதோ அல்லது தூக்கத்துல சிரிக்கிறதோ அது கையை மூடி இருக்க முடின்னு இருக்கும், காலை நம்ம இழுத்து விடுமோ அது ஒரு மாதிரி மடக்கின்னு இருக்கும். இழு நம்ம இழுத்தோம்னாக்கா திருப்பி பிடிவாதமா காலம் மடைக்கிறது. அது இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இந்த மாதிரி ஜாகிரத செய்யல முயற்சின்னு இருக்கச்ச எத்தனை லோகத்துல ஆச்சரியங்கள் இருக்கு. இதை ஒண்டிதான் ஆச்சரியம் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் அது ஒண்டிய ஆச்சரியம், இது சிறதனா ஆச்சரியமா இருக்கலாம், அனாச்சரியமா இருக்கலாம். ஆனால் இந்த சொப்ன லோகம் இருக்கு பாருங்கோ, அதுல சாப்பிட பதார்த்தங்கள்லாம் வருது. அது ஒத்தந்தான், நான் ஒண்டிதான் இருக்கேன், நான் ஒண்டி படுத்துட்டு இருக்கேன், அதுல வேற யாருமே இல்லை. ஒரு கட்டில நான் தூங்கிட்டு இருக்கேன், இலக்கார நாம் காலத்து தரையில தான் படுத்துப்பேன், இப்ப கொஞ்ச நாளா கட்டில படுத்துக்கிறேன். ஏன்னா ஆ முழுக்க அப்படியே கொட்டுறது, ஜலம் மழை பெஞ்சதுன்னா கொட்டுறது, அதனால கீழே படுத்துக்க முடியல. அது போட்டோம். இப்போ இந்த கட்டில நான் ஒண்டி படுத்துட்டு இருக்கேன், அதுல எத்தனை கனவு வருது? அதுவும் எவ்வளவு நாளை, 5 நிமிஷம் 4 நிமிஷம்தான், எவ்வளவு நாளை கனவு வந்தேன்னு நமக்கு தெரியாது. அது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், அதை நினைச்சு நினைச்சு பார்த்திருக்கேன். நம்ம எவ்வளவு நாளை கனவு காண்டோம் நமக்கு தெரியாது. அது நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இத்தனை நிமிஷம் நான் கனவு கண்டேன் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியறதா? கொஞ்சம் அது எவ்வளவு நிமிஷம் இருக்குமோ, எத்தனை, 1 மணி நேரமா, 1/2 மணி நேரமா, 5 நிமிஷமா, 4 நிமிஷமா, நமக்கு தெரியாது. அத்தனோடு காலத்துல நமக்கு என்னென்ன வருது? அல்ப காலத்துல அனந்த வஸ்து சேர்றோம். நிறைய பேர் வரா, நிறைய பேர் பேசுறா, யாரோ வந்து சேர்றா, எங்கேயோ போயிட்டு வரோம், எந்த தேசத்துலயோ இருக்கோம், இங்க நம்ம இருக்கிற மாதிரியே இருக்காது, எங்காத்துல இருக்க மாட்டோம், யாரோ ஒரு ஆத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கோயில போய் பிரவாசம் வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த எத்தனை க்ஷணம், எத்தனை நிமிஷம் வந்தது தெரியாது. காலத்தினுடைய அளவு தெரியாது. எத்தனை மனுஷியால் வந்தா தெரியாது. என்னென்ன நம்ம காணறோம், எப்படி எப்படி பார்க்கிறோம், எதுவும் தெரியாது. என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி இது! இதுதான் ஆச்சரியம். அதுவும் இதெல்லாம் அனைத்து வசுக்களையும் எதையுமே நம்மளால இதுவே பண்ண முடியாது. நம்மளால அனர்கள் அதுல. அது மட்டுமா, அநேக சம்வத்சரங்கள் எந்த காலத்திலயோ யாரையோ பார்த்திருப்போம், அதான் கனவுல வந்திருப்பா. யாரையும் பார்த்துருக்கவே மாட்டோம், வராம நமக்கு தெரியவே தெரியாதவன்லாம் வருவாது. தீர்க்க காலம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்,
என்ன ஆச்சரியமான சிருஷ்டி இது! இதெல்லாம் நான் சொல்ல, இந்த வார்த்தை எல்லாம் இதெல்லாம் உத்தம சுவாமி சாய்க்கிறது வியாக்கியானத்துல. இருந்து எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம், அந்த காலத்துல 99 அடியில் இதெல்லாம் மனப்பாரம் பண்ணேன், மனப்பாரம் பண்ணி ஒப்பிச்சேன். அப்பெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுதான் இது பண்ணினேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ திருப்பி பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், என்னன்னாக்கா யாரும் ரசிக்கிறது இல்லை. இல்லைனா ஏதோ விஷயம் சொல்றாடா புரிஞ்சுதா, சம்பாதம் வாய்ந்தாலும் ஆயிடுறதுன்னு ஆயிடுறது, அது போகட்டும். அப்பெல்லாம் இதெல்லாம் ரசிச்சிருக்கேன், இப்ப உங்களோட சேர்ந்து ரசிக்கிறேன். என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி இது! இது நம்மளால முடியுமா? இது இன்னொன்னு ஜாகிர அவஸ்தை என்ன, சொப்னாவஸ்தை என்ன, இந்த ரெண்டு அவஸ்தையிலையுமே அந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அபேதமா இருக்கும், பேதமே இருக்காது. அந்த வஸ்துக்களை கிரகிக்கிறோம். இன்னொன்னு ஒண்ணு பாருங்களேன், எனக்கு பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரி நான் கனவு கண்டேன்னு வச்சுக்கோங்கோ, காத்தாலாம் எழுந்து மனசு கஷ்டப்பட்டு இருப்பேன். அதுவே நல்ல கனவுல வரைச்சு நிறைய பணம் கிடைச்ச மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப காத்தாலே நிம்மதி, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆஹ், எனக்கு பணம் இந்த மாதிரி கனவு, பணம் இந்த பெருமையா சொல்லிட்டு இருப்போம். உண்மையிலேயே பணம் வரல, உண்மையிலேயே பணமும் போகல, என் பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னு நான் கனவு கண்டேன். எழுந்து பார்த்தோம்னாக்கா பணமே போகல. அப்ப ஆனா கஷ்டம் இருக்கும், மனசு பணம் போனவே கனவு வந்துட்டு, பணம் போனவே கனவு வந்தே கஷ்டம் இருக்கும். பணம் வந்த மாதிரி கனவு வந்ததுன்னாக்கா உண்மையிலேயே பணம் வரல, ஆனால் மனசுல ஒரு திருப்தி இருக்கு. இது என்ன ஆச்சரியகரமான சிருஷ்டி இது! இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இப்படி அனந்த வஸ்துக்கள், அனந்த மனுஷியால் இந்த சொப்ன பிரபஞ்சமே ஆச்சரியமா இருக்கும். என சில சமயம் ரொம்ப ஆசையா இருக்கும், இந்த சொப்னத்துல இது மாதிரி எத்தனை விஷயங்கள் வருது, இதெல்லாம் என்னென்ன வரும், இன்னைக்கு என்ன வரும், நாளைக்கு என்ன, ஒரு எதிர்பார்ப்பை சில சமயத்துல இருக்கும். என்ன வந்து சுதர்சன் ஒருத்தர் கேள்வி கேட்டார், நங்கநல்லூர்ல இருக்கார், அவர் கேட்டார் ஒரு வாட்டி, இந்த மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் நிறைய சொல்றேன், ஏன் பரம பதம் நமக்கு வர மாட்டேன்றது அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிருப்பேன், அது வராது. ஏன் அப்படின்னாக்கா அங்க வந்து எவருமானார் சாய்க்கிறது, அவாவாருடைய புண்ணிய பாபரூப கர்மான குணம்தான் சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறது. பரம பதம் நம்ம கர்மா அனுகுணமாகவும் புண்ணியபாபரூப கர்மானுகுணமாக பரமபதம்ன்றது வராதே, புண்ணியபாபரூப கர்மானுகுணமா அது வரவே வராது. அதனால அந்த இடத்துல வரவே வராது அது. ஆகவே இந்த இடத்துல பரமபதம்னா வராது, கோயில்னா வரும். இதெல்லாம் ஆச்சரியகரமான சிருஷ்டி. இப்படி ஆச்சரியகரமான இந்த சிருஷ்டிகர்த்தா, அதாவது ஒரு ஜாகிரத அவஸ்தை, அதுல வர்றத சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சொப்னாவஸ்தையில வர சிருஷ்டி இருக்கே, அதை யாராலும் புரிஞ்சுக்க முடியும்? யாராலையுமே அதை புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அது அப்படிப்பட்ட மகிமாவான் நம்ம பகவான் திருநேன் உடையான், அனைத்து மகிமையிலையும் உடையவானவன். என்ன ஆச்சரியகரமான சுவப்ன பதார்த்த சிருஷ்டி! ஜனகர் கனவு காண்றார், கனவு காணச்சு என்னாச்சுன்னாக்கா, அந்த உருநாயகமாயோட உலகன ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகே பானையர் திருநாடுகான இம்மையிலே பிச்சைதான் திருநாரணந்தால் ஒரு பாசுரம் வருது. அந்த நாலாமத்துல உருநாயகமாயோட உலகன ஆண்டவர், அதே மாதிரி ஜனகருக்கு சொப்னம் வந்துருச்சு, அது நேர அது ஜாகிரத அவஸ்தா. அந்த பாசுரம் சொப்னத்துல இந்த மாதிரி வருது, வரக்கு ராஜ்யம்லாம் போய் உள்ளா எதிரிகள்லாம் அடிச்சு துரத்திண்டு ஓடி வரார், வெறுத்து விறுவிற்க ஐயோ ஐயோன்னு ராஜ்ய வாழ்க்கை வந்து கேட்கிற, எதுவும் உண்மைன்னு தெரியலையே. ரெண்டும் உண்மை நம்ம சித்தாந்தத்துல, சொப்னமும் உண்மை, நிஜமா நேர பார்க்கறதும் உண்மை, ரெண்டுமே நம்ம சித்தாந்தத்துல சத்தியமே அப்படின்னு சித்தாந்தம் சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு ஆச்சரியகரமான சிருஷ்டியை எம்பெருமான் பண்றான். அதனால இவன் இது மாதிரி பகுவித மகாத்யங்கள், எம்பெருமானவன் பல மகிமைகளை உடையவன். அந்த மகிமையில இது ஒண்ணு, சுவப்ன பதார்த்த சிருஷ்டியானது இது ஒண்ணு சொல்றது, இது அது சுவாரஸ்யமான விஷயம். இது அதே மாதிரி இங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு.
சுஷுப்தி தூங்குறோம். தூங்குற சமயத்துல நாம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதே. ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ மூணுலயோ சுனாமி வந்தது. சுனாமி வரைச்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தார். கார்த்தால எழுந்து பார்த்தா அவர் காணும். ஜலம் நிச்சயம் போயே போயிடுது, வீடே போயிடுது. என்ன பண்ண முடியும்? அவர் பகவத் சங்கல்பம் அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள இதர ஒரு க்ஷத்ரியாள் அவளுடையது. என்ன பண்ண முடியும்? இதான் அவளுடைய கர்மாதீனம். இந்த சுஷுப்தி தசைக்கே அந்த சமயத்துல எம்பெருமான் தான் ஆதாரமா இருக்கான். எம்பெருமான் தான் ஆதாரம். அவன் இல்லாம நம்மளால தூங்க முடியாது. இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கு. நான் நடந்து போற சமயத்துல என் உடம்ப நான் வந்து பேலன்ஸ் பண்றேன். பேலன்ஸ் பண்ணி நான் நிறுத்தி நிறுத்தி நிதானமா போறேன், ஓடுவேன், உட்காந்துவேன், ஏதோ பண்றேன் நான். ஆனால் தூங்குற சமயத்துல பாருங்க, உடம்பு ஆடுறது, கொஞ்சம் நல்லா தூக்கம். அந்த சமயத்துல வந்து நிறுத்தி உட்காந்து வைக்கிறான். என்ன உடனே சோண்டு போய் நான் படுத்துட்டு வர்றேன், சோண்டு போய் படுத்துட்டு வர்றேன் நான். இப்போ நான் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னை வந்து நிக்க வைக்க முடியல. சுவாமி சாய்க்கிறார் இந்த உதாரணத்தை. பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல ஸ்ரீமதாட்டம் சகிக்கிறார். சுஷுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது என பெருமாள் தான் நம்ம தகிக்கிறான். அதனால ஜாகிரத அவஸ்தையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எம்பெருமான் நியந்தாவா இருக்கான். தூங்குற சமயத்துல அப்ப நம்ம எந்த காரியமும் பண்ணலையே, வெறும் தூங்குறது ஒண்டிதானே. அந்த சமயத்துல நமக்கு சுசுப்தி இதுல திசையில ஆதாரமா இருக்கான். இதுக்கு நிறைய வரப்போறது, அடுத்த அதிகரணமே வரப்போறது, சத்யாதிகரணத்துக்கு அடுத்து அடுத்த அதிகரணமே தொடர்பாவாதிகரணம். அதுல சுசுப்தியை பத்தி சொல்ல போறேன். அதனால இந்த மாதிரி சொல்றதுனால சுசுப்தி திசையில நமக்கு ஆதாரமா இருக்கான். என்ன ஆச்சரியம்! அவனுக்கு நம்ம பேர்ல எவ்வளவு ஆசை! இவன் கஷ்டப்பட்டு கூடாது, இவன் பயந்துடக்கூடாது. இந்த ஜீவன் அவனை எப்படியாவது காப்பாற்றணும். தூங்குற சமயத்துல ஆதாரமா உட்கார்ந்து இருக்கான், நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒவ்வொன்றத்திலையும் நம்ம மூர்ச்சை அடைஞ்சிடுறோம். மூர்ச்சை அடைச்ச நம்மளை ரட்சிக்கிறான், உதிர் போகாம பாத்துக்கிறான், திருப்பி நம்மளை அழைச்சின் வரான். அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால அவனுடைய இது சுவாரஸ்யமானது. அழகான சூத்திரம். பராவித்யானாத்தி துரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபர்யயோ. பராவித்யான் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்ல போறார். இந்த அதிகரணத்துல எம்பெருமான் நம்மளை சங்கல்பிக்கிறானா, சங்கல்பிச்சு நம்மளுடைய புண்ணியப்பாப்பான் குணமாக நமக்கு என்ன பண்றோம் தெரியுமோ, இந்த எல்லாத்தையும் மறைச்சு விட்டுறோம். ஞான சங்கோஜம் சொல்றது. அதனாலதான் நமக்கு பந்தமோ மோட்சமோ எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. அது மாதிரி ஒருத்தன் தூங்க போனான், தூங்க போனா திருப்பி வருது யாரு அப்படின்னா, யாரு தூங்கினானோ அவன் தான் இழந்து வருவான். ஏன்னா அவன் வந்து எல்லா இடத்துலயும் அவனே நமக்கு ரட்சகனா இருக்கான். சுத்த கோப்தா, சுருப்தி ஆதாரம், சுருப்தி சுருப்திக்கு கோப்தா. நம்மள ஆதாரமா இருந்து பண்றான்றது ரெண்டாவது அதிகரணம். மூணாவது அதிகரணத்துல சுருப்தி அவஸ்தையில நம்மள ரட்சிக்கிறவன் அவன், மூர்ச்சாவஸ்தையில நம்மளை திருப்பி அழைச்சின் வந்து விடுறவன். அப்படின்னா எப்பேற்பட்ட மகிமை! அவனுக்கு என்ன தலையெழுத்து, போட்டுமே செத்து போட்டுமே அப்படின்னு நினைக்கலாமே. ஆனா பண்ண மாட்டான். அவனுக்கு நம்மளை கண்டா அவ்வளவு பிடிக்குமே, அவ்வளவு ஆசையா இருக்கான் பக்தால் கிட்ட. பக்தால காட்டுல அவனுக்கு வசதி யாருமே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து சுபுத்தி பூர்வமா இந்த காரியம் நம்ம பண்றதில்லை. நம்ம முடிச்சுட்டு இருக்க சேவை நமக்கு தெரியாம நல்ல தப்பெல்லாம் நிறைய தப்பு பண்றோம், தெரியாமலே நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தூங்குற சமயத்துல நம்மளால என்ன வேணும் பண்ணுவோம். தூங்குற சமயத்துல அவாறு சொப்ன அவஸ்தைகள் வந்து என்னக்கா, எதேதோ சொப்னத்தை கண்டுட்டு பேத்த கூட பேத்து உணர்டுவோம், எத்தையாவது உணர்வோம் நாமோ, இந்த மாதிரி எதோ பண்ணுவோம். அந்த சமயத்துல நம்ம பிரயத்தனத்தை எல்லாம் அடக்கி வச்சு நம்மளை ரட்சிச்சு எல்லாம் பண்றான் பாருங்க. அது இதெல்லாம் அவாவாளுடைய பூர்வ ஜென்ம சுகத விஷயத்தை வச்சு, இந்த புண்ணியபாபுருவ சுகத விஷயத்தை வச்சுட்டுதான், அதை வச்சுருந்தா நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறான் எம்பெருமான்.
இப்படி எல்லாம் பண்றதுனால இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான் இங்க சொல்லப்படுறது. ஆச்சரியமான சிருஷ்டியை பண்றான் சொப்னத்துல. அந்த மாதிரி சுசுப்தி அவஸ்தையில நமக்கு ஆதாரம் வாழ்ந்துள்ள இருக்கான், அது மாதிரி சுசுப்தி அவஸ்தையில நம்மளை ரட்சிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால அதுக்கோசரம்தான் ஜீவனுடைய சொப்னாதி அவஸ்தைகளை பத்தி இங்க விசாரம் பண்றது. அத இந்த ஸ்லோகத்துல சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கறத இங்க சாய்க்கிற ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் இப்ப பாருங்க. தியக்தம் தோஷை குணாட்யம் யதி புனரிஹதது பிரம்ம சிந்தேத பாதே ஜீவஸ்வப்னாத்யவஸ்தா மனனம் அதகதம் சங்கடேதேதி சென்ன ஸ்வாப்னார்த்த ஸ்ருஷ்ட பாவ பிரபுதி பகுவித பிரம்ம மகாத்ம சித்தியை ஜந்தோரஸ்ய சுமுக்தௌ அதிபரவசதா ஜத்தயே சைததத்ர. தோஷை திட்டம், தோஷங்கள்னால விடுபட்டவன், தோஷங்களே இல்லாதவன். குணாட்டியம் பிரம்ம, கல்யாண குணங்களோட கூடினது பிரம்ம. எதி புனரிக, இங்க வந்து இக இந்த பாதத்துல, இக பாதே இந்த பாதத்துல தோஷை திட்டம், தோஷமற்றவன். குணாட்டியம், குணாட்டியம் கல்யாண கல்யாணிக்குதானன் அப்படிங்கிற பிரம்மம், கல்யாணிக்கு தானமாக பிரம்மம் இருக்கு, ஹய பிரத்தனைகமாக கல்யாணிக்கு தானமாக பிரம்மம் இருக்கு அப்படின்னு சிந்திக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது. நீ சொன்னையானாக்கா அதுதானே சொல்லணும். ஜீவனுடைய சொப்னாவஸ்தை என்ன எதுக்கு சொல்றது? ஜீவ சொப்னாதி அவஸ்தா மனநம், ஜீவனுடைய சொப்னாவஸ்தா, சுருத்தியவஸ்தா, மூர்ச்சாவஸ்தா, அவைகளுடைய மனநம் சிந்தனை. அத கதம் சங்கடைத, பிறகு எப்படி இதுல வந்து சங்கடையத்தை பொருந்தும்? இந்த பாதத்துல பொருந்து பொருந்தாதே. ஏன்னா நீ என்ன சொன்ன, பகவான் நகைய பிரத்தனைகமா இருக்கான், அது சொல்றதுக்குதான் அது வந்ததுன்னு நீ சொன்ன. அப்படி சொன்ன இந்த பாதத்துல ஜீவனுடைய சொப்னாதி அவஸ்தைகள் அவைகளை பத்தி எல்லாம் சிந்தனை பண்றது தேவையே இல்லை, இது வியர்த்தம் தானே. அதனால பொருந்தவே பொருந்தாதே, பாத சங்கதி ஒட்டாது அப்படின்னு கேட்டா இது சரி, நீ சொல்றது தவறு. ஏன் அப்படின்னா ஸ்வாப்னார்த்த சிரஷ்டபாவ, சொப்னத்துல வரக்கூடிய பதார்த்தங்கள் சுவாப்ன அர்த்தங்கள், சுவாப்ன பதார்த்தங்கள். சொப்னத்துல நாம எத்தனையோ வஸ்துக்களை பார்க்கிறோம், எத்தனையோ ஜீவன்களை பார்க்கிறோம், எவ்வளவோ அனுபூதி நமக்கு கிடைக்கிறது, எவ்வளவோ அனுபூதி கிடைக்கிறது நமக்கு. இந்த மாதிரி அந்த சிரஷ்ட பாவம் இருக்கு பாருங்க, சிரஷ்டத்துவம், அதாவது எம்பெருமானே சுவாப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறவன், அந்த குணம், அந்த கல்யாண குணம். அது மட்டுமா பிரபுதி முதலியவை, முதலியவைனாக்கா எம்பெருமானே அந்த இந்த ஜீவனுடைய சுசுப்தி அவஸ்தையில ஆதாரமா இருக்கான். எம்பெருமானே சுசுப்தி அவஸ்தையில கோப்தா ரக்ஷகன், மூர்த்தாவஸ்தையில நம்மளை எழுப்பி அழைச்சு நடுறவன் எம்பெருமானே. இந்த நாலு அதிகரணங்கள், எட்டு அதிகரணங்கள், முதல் நாலு அதிகரணங்கள்ல ஸ்வப்னாவஸ்தா, சுசுப்தியவஸ்தா, சுசுப்தியவஸ்தா விஷயமாவே ரெண்டு அதிகரணம், அப்புறம் மூர்ச்சாவஸ்தா, இந்த மூணு அவஸ்தைகளை விசாரம் பண்ற. இவைகள்ல சொல்லப்படுறது ஒவ்வொரு கல்யாண குணம். அதனால அந்த அதாவது சொப்ன சிரஷ்டவ, சொப்ன சிரஷ்டா, சொப்னத்தை சிருஷ்டிக்கிறவன், சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறவன், அதை நம்மளை அனுபவிக்க வைக்கிறவன், அவன்லாம் யாரு அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா தான். அது இருக்கு, அது மாதிரி சுருப்திக்கு ஆதாரமா இருக்கிறது எம்பெருமான், சுருப்திக்கு ரட்சகனா இருக்கிறவன் எம்பெருமான், முஜாவஸ்தையில நம்மளை காப்பாத்தி அழிச்சன் வரவன் எம்பெருமான். இப்படி அற்புதமான மகாத்மியங்கள், பகுவித பிரம்ம மகாத்ம சித்தியை, பகுவிதம் ஒன்னு ரெண்டு இல்ல பலவிதம், இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கல்யாண குணங்கள் சேர்த்து வரணும். ஒவ்வொரு கல்யாண குணங்கள் கொசு எல்லாம் நம்மளை கடிக்கும், நம்ம ஒரு தட்டு தட்டுவோம் அது மயங்க விழுந்துடும், நம்ம அதை செத்து கொடுத்தோம்னு நினைச்சு நம்ம ஒட்டுருவோம், கொஞ்ச நாள் எதுக்கு பறந்துவிடும். அதனால பார்த்துருக்கேன் நான், இது எப்பேற்பட்ட இது, அது இதான் சிருஷ்டின்றது எம்பெருமானுடைய சிருஷ்டி. இந்த மாதிரி
சொப்னபதார்த்தங்கள்ல எத்தனையோ நம்ம காண்றோம். எங்க அப்பா பிரம வச்சு 1978 ஜனவரி மாதம் பிரம வச்சார். கரெக்டா ஜனவரி 26ஆம் தேதி தை 13ஆம் தேதியோ என்னமோ, அம்மா தை 13 78 79 80 43 வருஷம் ஆயிடுத்து. அப்புறம் ஜனவரி 31ஆம் தேதி தோப்பனா சாந்தவரம் அவர் பிரம வச்சு 43 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் அடிக்கடி என் சொப்னத்துல எப்படி வரேன், அடிக்கடி வருவேன். எப்போ வருவா, எங்க தாயா வருவா, அதுக்கப்புறம் ஒரு கண்ணு முடிச்சுட்டேன் என்னக்கா ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும், ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி. இது எந்த காலத்திலேயோ இருந்த எங்க தகப்பனார் இப்ப வரேன். அது மாதிரி எங்க ஐயாவா சுவாமி நிறைய வாக்கி வருவேன். ஐயாவா சுவாமி ஸ்ரீமுஷ்ண ஆண்டவனும் நிறைய வாக்கி எனக்கு வருவேன். எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சுவாமி காரணம் அந்த பரிபூர்ண அனுகிரகம், பரிபூர்ணகம் நம்ம என்ன பண்ணல, அவ பரிபூர்ண அனுகிரகம் பிறந்தது. இதெல்லாம் எப்படி, இதுதான் நமக்கு ஆச்சரியகரமான இந்த சுவப்ன பதார்த்த சிருஷ்டி. அது இது பகுவிதங்கள், பலவிதமானது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பலவிதமான நமக்கு அனுபவம். அதுதான் சொன்னேன், ஒரு கொசு அடிச்சாக்க வந்து பறந்து போனது, தெருத்து கொசு வருது. அது எப்படி வருது, அது செத்து நம்ம நினைச்சிருந்த செத்து போயிருக்கு, மூச்சா வருது. ஒவ்வொருக்கும் எம்பெருமான் நிறைய நமக்கு அனுகிரகிக்கிறான். இப்படி பிரம்ம மகாத்மிய சித்தியை, பிரம்மத்தினுடைய மகாத்மியமானது நிறைய சித்திக்கணும், நிறைய சித்திக்கிறது. அதை நேரம் பார்த்துட்டு இருக்கமே, வேற யாரால இதை பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. மகாபாரதத்தை பத்தி சொல்லச்சு, ஏதாவது வியாசரை பத்தி சொல்லச்சு, கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்ய நாராயணம் பிரபம் கோஷன்யோபி மைத்ரேய மகாபாரத கிருத்தவே வந்து பராசரர் தன்னுடைய பிள்ளைய பத்தி வசதியா சொல்றார். கிருஷ்ண துவைபாயனரான வியாசர நாராயணனா தெரிஞ்சுக்கோ, மைத்ரேயரே நாராயணனா தெரிஞ்சுக்கோ, பெருமாள் சாட்சாத் நாராயணன், வியாசாய விட்டு ரூபாய வியாசரூபாய விஷ்ணரே. ஏன்னா பெருமாளுடைய அவதாரம் அவர், இல்லைன்னாக்கா யாரால மகாபாரத பண்ண முடியும், அது உண்டியா, என்ன உபலட்சணம். 18 புராணங்கள் பிரம்மசூத்திரங்களை பண்ணி நமக்கு அனுகிரகிச்சார், வேதங்களால் எல்லாம் பிரிச்சு வச்சார், அதனாலதான் அவருக்கு வியாச பேர் வந்தது. எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணி கொடுத்தார் நமக்கு, அதெல்லாம் அவராலதான் முடியும், பெருமாளாலதான்றது. எம்ப விட்ட எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கச்ச நாம் அனுபவிக்கிற சொப்ன பதார்த்த சிருஷ்டி அதெல்லாம் அவனை தவிர்த்து யாரால பண்ண முடியும், அவனாலதான் முடியும் அப்படின்றது சொல்றது. அது அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த முக்தி உபாயம் அதுகளெல்லாம் பிரதிபந்தங்களா இருக்காது. அதாவது ஜந்தோ ஆசிய, இந்த ஜந்து இருக்குதே, எந்த ஜந்து நாம எல்லாம் இருக்கும் பாருங்கோ, நம்ம நாம நமக்கெல்லாம் எத்தனையோ கஷ்டம் வருது, நமக்கெல்லாம் ஆசைதான் மோட்சத்துக்கு போனோம், மோட்சத்துக்கு போறோம்னு ஆசை. ஆனால் எப்ப நம்ம ஆசைப்படுறோம், ஏத தேக அவசானியமாம் சொத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படிங்கிறோம். ஏத தேக அவசானி எதுக்கும் சொல்லிச்சுட்டார், இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானேங்கிறார். மோட்சம் ஓணும் அப்படியா, தோத்தரம் வாங்கிக்கோ இப்ப வேண்டாம், இந்த உடம்பு முடிஞ்ச ஒண்ணு கொடு அப்படின்னும். அதுக்கு பெருமாள் பரியாசம் பண்றேன், தேவ பெருமாள் இன்னைக்கா நாளைக்கு வந்து நீ உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கே, நான் இன்னைக்கே கொடுக்குறேன்றே அப்படின்னு பெருமாள் சித்தமா இருக்கான். ஆனால் நமக்கோ இந்த பிரதிபந்தகம், இந்த லோகத்துல கர்மா இருக்கு பாருங்கோ, புண்ணியபாபரூபமான கர்மா இருக்கே, அதுக்கு நம்ம எல்லாம் பரவசாலா இருக்கும். சுமுக்தோ அதி பரவசதாஜத்தையே, இது ஒரு விஷயம். ஏன்னா சுவப்ன பதார்த்தங்கள்லாம் நம்ம கர்மானுபவமா தான் வந்துட்டு இருக்குது. இப்ப சொன்னோம் பாருங்க, என்ன வந்து சொன்னோம், இன்னைக்கு என்ன சொப்னத்துல வரும் அப்படின்னு கூட நமக்கு ஆசை வருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி எனக்கு மயக்கம் வந்துருட்டும், தலை சுத்தல் படுத்துட்டு இருக்கேன். நான் சொல்றது வந்து 2005லயோ 2008லயோ தெரியல, மாடிக்கு போனேன்,
அப்ப கீழே விழுந்துட்டேன், மழை பெஞ்சுட்டு இருந்தது, அதை வழிக்க விட்டு கீழே விழுந்துட்டேன். அதுல எனக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டுருத்து, தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. படுத்துட்டு இருக்கேன், தலை சுத்தித்து. அது எனக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, கிரு கிரு கிருன்னு அப்படியே அந்த கட்டியில் சுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப சுகமா இருந்தது. அப்போ தனியே ஒரு சுகம், அது நோவோ தனியா சுகம் அனுபவிச்சேன். வண்டியில போச்ச, தலை சுத்த ஆரம்பிச்சது, நின்று நின்று போனேன், கீழே வந்து போனேன்னு பயம். கச்சேரியில படுத்துட்டு இருக்கச்சு சுகமா இருந்தது, தலை சுத்தாச்சு. இது வந்து அதனால அப்புறம் டாக்டர் கூட ஒண்ணும் இல்லை, ஏதோ மாத்திரை கொடுத்தா சரியா போயிடுத்து. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு முர்ச்சாவஸ்து கூட நமக்கு சுகமா இருக்கும் சில சமயத்துல, மயக்கம் கூட சில சமயத்துல நமக்கு சுகமா இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்ப்போம், அதெல்லாம் பிடிக்குமே நமக்கு. ஆத்திரம் இருக்கும் இருக்கும், குழந்தைகள் படுத்தும், படுத்துற குழந்தை கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சு தூஞ்சுக்கோங்க. அந்த சமயத்துல என்ன தோணும், குழந்தை ஜாலியா ஜாலியா விளையாடிட்டு இருந்தது, படுத்துட்டு இருந்தது, இவ தூங்கிடுறது பத்தியா, இருந்து விளையாடக்கூடாது அப்படின்னு தோணும். என் பேர் வந்திருக்கா, ரெண்டு பேர் பொண்ணு வந்திருக்கா, நாள் எடுத்தோ சந்தோஷமா இருக்குது, வியாழக்கிழமை ஊருக்கு போகணும். இப்போ எங்க ஆசை வருதே, விசாரிக்கணும்னு சொல்லணும் இருக்கு. என்ன பார்க்கணும், ஏத்திக்கலை பார்க்கணும், இளைய பார்க்கணும், பார்க்கணும், அக்கா எப்படி வருது, அதெல்லாம் போக முடியல. இதான் கர்ம, இதான் நம்ம காமிச்சு கொடுக்கறதாம். இவங்கெல்லாம் நமக்கு பிரதிபந்தகங்கள், இதெல்லாம் பிரதிபந்தகமா நமக்கு இருக்கு. இப்படி பிரதிபந்தகமா இருக்கவேதான் நமக்கெல்லாம் இந்த முக்தி கிடைக்க மாட்டேங்கிறது உடனே. அதனால அத்தியந்த பரவசனால நம்ம எல்லாம் இருக்கோம். சொப்னாதி அவஸ்தைகள்லயே எம்பெருமானுக்கு அதீனமா தான் இருக்கும். அப்படி இருக்கச்ச முக்தி தசம், முக்தி வேணும்ன மோட்சம் வேணும்ன எம்பெருமானுக்கு அதீனமா தான் நாம இருக்கணும். நம்ம இஷ்டப்படி வராது நமக்கு, எல்லாம் பகவானுக்கு அதீனமா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் முக்தி உபாயத்துக்கு இவையெல்லாம் பிரதிபந்தகங்கள், கர்மவசித்தம், இந்த மாதிரி சுஷுப்தி தூங்கவே கூடாது. பிரம்மா சொல்றார் கீதையில, யானி சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஸ்யதோ முனே அப்படிங்கிறார் பெருமாள் இரண்டாவது அத்தியாயத்துல. அதாவது எல்லாம் எல்லா பூதங்களும், அதாவது பிராணிகள்லாம் தூங்கிட்டு இருக்கு ராத்திரி வேலையில, அந்த சமயத்துல அந்த ஜீவன் இருக்கான் பாரு, முக்தி யோகி இருக்கானே அவன் முடிச்சுட்டு இருப்பான். இன்னும் அபூர்வமான அர்த்தங்கள்லாம் சொல்றோம். ஆனால் எந்த சமயத்துல நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமோ அந்த யோகிக்கு அப்பதான் அவனுக்கு நிஷா ராத்திரி. ஆனால் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான், அவன் எல்லாத்தையும் யோக நிதிர மாதிரி, பெருமாள் யோக நிதிர பண்றாரு அந்த மாதிரி யோகி இருப்பான். அதனால நிறைய அர்த்தம் சொல்றோம் அதுக்கு. அந்த மாதிரி நமக்கு நித்ரா எல்லாம் நம்மள வந்து படுத்துறது. நித்ரன்றதே என்னது, ஞானத்தை மழுங்கடிக்கிறது தானே, ஞானத்தை மழுங்கடிக்கிறது. ஒழுங்கா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, எத்தனையோ இருக்கு. அதனால இவைகள்லாம் பரவசதா ஸ்வமுக்தோ அதி பரவசதா சர்வாத்மனா நமக்கு நூறு அதீனமா தான் இருக்கும். கர்ம பரவசாலா போயிட்டதுனால அது எப்ப இந்த கர்மா எல்லாம் துணிஞ்சி, எப்ப நம்ம உபாயத்தை நொட்டிச்சு, எப்ப எம்பெருமானான சுத்தோபாயமான பகவான் அவனுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் தெரிஞ்சுப்போம், இதெல்லாம் அடைவோம் அப்படின்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. அதுக்கோசரம்தான் சொப்னாந்தி அவஸ்தைகளை சொல்லி அவைகள்லாம் கூட எம்பெருமான அதீனமாவே வர்றதுன்னு சொல்லி எம்பெருமானுடைய மகாத்மத்தை சொல்லி இதை மாதிரிதான் சித்தோபாயமான எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அதனால இந்த தடைகள்லாம் நீங்க மாட்டிக்காதீங்கோ, கர்ம பிரவேசத்தை நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது, இந்த பாதம் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்ப பாருங்க, சித்தம் தோஷே குணாட்யம் எதி புனரிக தது பிரம்ம சிந்தேத பாதே ஜீவஸ்வப்னாத்யவஸ்தா மனநம் அதகதம் சங்கடே தேவிச்சேன்ன ஸ்வாப்னார்த்த சிருஷ்டுபாவ பிரவிருதி பகுவித பிரம்ம மகாத்ய சித்தியை ஜந்தோரஸ்ய ஸ்வமுக்தௌ அதிபரவசதாஜ்ஞத்தயே சைததத்ர கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமஹா.